அனைவருக்கும் வணக்கம். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் அவர் ஞான விநாயகர். அவரது புகழை பாடுவதற்கு அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழொன்றினை நோக்குவோம். அது கைத்தல நிறைகனி என ஆரம்பிக்கிறது. கைத்தல நிறைகனியை எம்பெருமான் பெற்றதற்கு ஒரு புராண கதை உண்டு. ஒரு முறை நாரத மாமுனிவர் திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளினார். அப்பொழுது அவரிடம் ஒரு ஞானப்பழம் இருந்தது. அதனை அவர் உமையம்மையிடம் கொடுத்து அதனை முருகன் அல்லது விநாயகருக்கு கொடுக்குமாறு வேண்டினார். எனினும் அப்பழத்தினை பாகம் செய்யக்கூடாது எனவும் கூறினார். அதற்கு ஆக போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அது உலகை சுற்றி வரும் போட்டி. அதனை வெளிமுகமாக பெற்ற முருகப்பெருமான் உலகினை மயில் மேல் சுற்றி வந்தார். அதனை உள்முகமாக பெற்ற விநாயக பெருமான் அம்மையப்பனை சுற்றி வந்து கனியை பெற்று கொண்டார். இங்கே கூறப்படும் உண்மையாதனில் ஞானம் என்பது உள்ளிருந்து வருவது, அறிவு என்பது வெளியிலிருந்து வருவது. எனவே ஞானம் வர வேண்டுமெனில் நமக்கு நல்ல பக்குவப்பட்ட மனம் தேவை. அதனை வழங்கக்கூடியவர் ஞான விநாயகர். அவர் ஓங்கார ரூபமானவர், பிரணவ வடிவமானவர். அவ்வாறான விநாயகரே ஞான நிலையில் உள்ளார். அதனாலேயே அவருக்கு ஞானக்கனி வழங்கப்பட்டது. இந்த திருப்புகளின் அடுத்த அடி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். இங்கே நாம் நினைவு கூற வேண்டியது நம்பியாண்டார் நம்பியினுடைய வரலாற்றை. நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை வழங்கி ஞானம் பெற்றவர். அவரது தந்தையார் வெளியூர் சென்றபோது பூசை செய்ய சென்றவர் எம்பெருமான் திருவமுதனை அருந்தாமை கண்டு வருந்தி தன் தலையினை கல்லிலே மோதப் போனார். அப்பொழுது அவரை தடுத்தாட்கொண்ட எம்பெருமான் அவருக்கு ஞானத்தை நல்கினார். அதன் துணை கொண்டே அவர் தேவார திருமுறைகளை 11 தொகுத்தார். எனவே அவருக்கு ஞானம் வழங்கியவர் பொள்ளாப்பிள்ளையார். பொள்ளாப்பிள்ளையார் என்றால் குழியினால் செய்யாத இயற்கையாக தோன்றிய பிள்ளையார் என்பது பொருள். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும். அடுத்த அடியும் மிகவும் முக்கியமானது. அவ்வாறு கற்றிடும் அடியவர்களுடைய புத்தியில் உரைகின்ற எம்பெருமான் கற்பகமெனவினை கடிதேகும். அதாவது கற்பக மரம். கற்பக மரம் என்பது தேவருலகத்திலே விரும்பியதை கொடுக்கும் மரம். அவ்வாறு வேண்டுவார் வேண்டுவதை ஈயும் பெருமான் விநாயகன். எனவே அவரை கற்பகமெனவினை கடிதேகும். எமக்கு உரிய செயல்களை கற்பக மரம் போன்று தரவல்லவர் விநாயகர். அடுத்த அடி மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன். இங்கே சிவபெருமானுடைய தியாகமும் கூறப்படுகின்றது. மத்தம் என்பது ஊமத்தம்பு. அது முள்ளு நிறைந்தது. அதனை சூழிக்கொண்டவர் எம்பெருமான். அதே போல மதி அதாவது பிறை என்பது சாபப்பட்டது. அந்த சாபம் இறைவன் சந்திரன் பெற்ற சாபத்தை நீக்கி அவனை சிவனடியார்கள் தொழும் ஒன்றாக மாற்றியவர் சிவபெருமான். அவரது உயர்ந்த தியாகத்தை அது காட்டுகின்றது. மேலும் அறிவு என்பதும் ஞானம் என்பதும் வளர வேண்டும். அப்பொழுதே அது பூரணத்துவம் பெற முடியும். பூரண சந்திரன் என்பது ஞானத்திற்கு அடையாளமாக கூறப்படுவது. இதனாலேயே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் என விநாயக பெருமானை குறிப்பிடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அடுத்த அடி மற்றொரு திரள் புய மத யானை. அவர் தனியே அறிவு ஞானம் மட்டுமல்ல வீரத்தையும் உடையவர், புஜபராக்கிரமத்தை உடையவர். திரள் புய மத யானை. இத்திருப்புகளின் அடுத்த அடி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்பதாகும். அதாவது விநாயக பெருமானே முத்தமிழினையும் அருளினார், முத்தமிழினையும் கிரி மலையில் எழுதினார். இதற்கு இன்னும் ஒரு கதையும் பொருளும் கூறப்படுவதுண்டு. வியாச பகவான் மகாபாரதத்தை எழுத விளைந்த போது அதனை அவர் கூற கூற எழுதுவதற்கு எவரும் கிடைக்கவில்லை. அவர் விநாயக பெருமானை வேண்டிய போது விநாயக பெருமான் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார்.
தான் எழுத தொடங்கினால் நிறுத்த மாட்டேன் என்று. அதற்கு வியாசர் இன்னும் ஒரு மரணிபந்தனை கொடுத்தார். தான் கூறும் பாடலின் பொருளை உணர்ந்தே விநாயக பெருமான் எழுத வேண்டும் என்று. அதற்கு உடன்பட்டவர் மகாமேருவை புத்தகமாக்கி எழுதினார். அப்பொழுது இடையில் எழுத்தாணி முறிந்து விட்டது. உடனே தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக யானைகளுக்கு அழகு சேர்க்கும் தந்தங்களில் ஒன்றை ஒடித்து அதனை எழுதி முடித்தார். இதன் மூலம் நாம் உயர்ந்த காரியங்களை செய்வதற்கு உயர்ந்த தியாகங்கள் அவசியம் என்பதை நமக்கு உணர்த்தினார். இதன் மூலமே நமக்கு மகாபாரதம் என்ற அற்புதமான இதிகாசம் ஒன்று கிடைத்தது. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முதல்வன் என்பவன் விநாயகன். விநாயகன் என்பதன் பொருள் தனக்கு மேலே தலைவன் இல்லாதவன், அவன் ஞானத்தில் உயர்ந்தவன், ஞான தலைவன் விநாயகன். இதன் அடுத்த பகுதி இன்னமொரு காணொளியில் இடம்பெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இவ்வாறான காணொளிகளை தொடர்ந்தும் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை தட்டிவிடவும். நன்றி, வணக்கம்.